ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபோட்டோஷாப்பில் டூல்ஸ்னால் எதுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுதான் டூல்ஸ் பாக்ஸ். இந்த டூல்ஸ் வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஃபோட்டோ எடிட், பேக்ரவுண்ட் சேஞ்ச் எல்லாமே பண்ண முடியும். அதனால் இந்த டூல்ஸோட எது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சால் தான் நம்ம எதுவும் பண்ண முடியும். இப்போது இது ஓரளவு உங்களுக்கு சொல்லிடுறேன், இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். இது செலெக்ஷன் டூல், அதாவது மார்க் டூல். ஒரு இமேஜை மார்க் பண்ணுறதுக்கான டூல். இது மூவ் டூல், அதாவது ஒரு இமேஜை நம்ம மூவ் பண்ணுறதுக்கான டூல். இது லோசோ டூல், இதுவும் செலெக்ஷன் டூல் மாதிரி தான் வரும். இது மேஜிக் டூல், இதுவும் மேஜிக் டூல்னா இது ஒரே பிளைன் பேக்ரவுண்ட்னா நீங்கள் தனித்தனியாக கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணணும்னு இல்லை, அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே டோட்டலாக செலக்ட் ஆகும். அதுக்கான இதுவும் செலெக்ஷன் டூல் தான். இது கிராப் டூல், ஒரு இமேஜை கிராப் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கிராப் பண்ணிக்கலாம். இது ஸ்லைஸ் டூல், மோஸ்ட்லி இது நமக்கு அவ்வளோ தேவைப்படாது. இது பேட்ச் டூல், இது எதுக்குன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். இது ப்ரஷ் டூல், இது ஸ்டாம்ப் டூல். இது எதுக்குன்னா டோட்டலாக நமக்கு அதாவது மூஞ்சியில் ஒரு பிம்பிள்ஸோ இதெல்லாம் கிளியர் பண்ணோன்னா அதுக்கு யூஸ் ஆகும். இது ஹிஸ்ட்ரி ப்ரஷ் டூல், இது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது எரேசர் டூல், அதாவது இமேஜ் எரேஸ் பண்ணுறதுக்கான டூல். இது கிரேடியன்ட் டூல், அதாவது பேக்ரவுண்டில் டபுள் ஷேடு மூணு கலர் நாலு கலர் அந்த மாதிரி வைக்கிறது யூஸ் ஆகுது. இது மஜ் டூல், இதுவும் நமக்கு தேவைப்படும். நான் சொல்கிறேன் இப்போது டெக்ஸ்ட், இது டெக்ஸ்ட் டூல். நமக்கு ஒரு டெக்ஸ்ட் அடிக்கணும்னா இதை கிளிக் பண்ணி அடிக்கலாம், நல்லா வரலாம். இது பென் டூல், நம்ம ஃபோட்டோஷாப்லேயே முக்கியமான ஒன்று பென் டூல். இதை வச்சு தான் நம்ம எதாக இருந்தாலும் ஃபோட்டோ அக்யூரேட்டாக கட் பண்ண முடியும், போக முடியும். இது கஸ்டம் ஷேப் டூல், ஆல்ரெடி இதில் கஸ்டம் ஷேப்லாம் இருக்கும், அதாவது ஸ்டார் மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும், அதுக்கு யூஸ் பண்ணுறது. இது நோட் பேட், அதாவது நோட்ஸ் எடுக்கிறது, மோஸ்ட்லி இது நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் இதில். இது ஹைட்ராபட் டூல், இதுவும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது ஹேண்ட் டூல், அதாவது ஒரு இமேஜை ஜூம் பண்ணிட்டோம்னா நம்ம அதை வியூ பண்ணி பார்க்கணும், ஃபுல்லாக பார்க்கணும்னா ஹேண்ட் டூலை வச்சு தள்ளி பார்த்துக்கலாம். இது ஜூம், ஜூம் டூல், ஜூம் அவுட் டூல். நம்ம ஜூம் ஒரு இமேஜ் வேணும்னா ஜூம் பண்ணிக்கலாம், ஜூம் அவுட் டூக்கெலாம் பண்ணிக்கலாம். இது பேக்ரவுண்ட் கலர், இப்போ எப்படி இந்த டூல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது அடிஷ்னலாக ஒரு நியூ, அதாவது எப்படி யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிறது இதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்லித்தரேன். இப்போது இது செலெக்ஷன் டூல், அதாவது நமக்கு ஒரு இமேஜ் நம்ம ஃபேஸ் மட்டும், இந்த பாப்பாவோட ஃபேஸ் மட்டும் தேவைன்னா அதை மட்டும் நம்ம செலெக்ஷன் பண்ணிக்கலாம். இது மூவ் டூல், அதான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்னு. இந்த ஃபேஸ்லேருந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம், மூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நியூ இந்த ஃபேஸ் மட்டும் நமக்கு இந்த நியூ லேயரில் வேணும்னா அந்த ஃபேஸ் மட்டும் மூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இது இதுவும் செலெக்ஷன் டூல் தான், நான் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இது ஓரளாக நம்ம செலெக்ஷன் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு சாதாரணமாக சொல்லித்தரேன், இது இது என்னன்ட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நல்லா புரிஞ்சு சொல்லித்தரேன். அடுத்து மேஜிக் டூல், மேஜிக் டூலாக தான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஒரே பேக்ரவுண்ட் லேயராக இருந்தால் நம்ம கிளிக் பண்ணால் செலக்ட் ஆகிடும். இதுவும் செலெக்ஷன் டூலில் தான் சொல்லியிருந்தேன், அதுதான் இதுவும். இது இது கிராப் டூல், ஒரு இமேஜை கிராப் பண்ணேன், தேவையான இமேஜை கிராப் பண்ணிவிட்டு என்ட்ரடிச்சா நமக்கு
டிராப் பண்ண இமேஜ் மட்டும்தான் வரும். அடுத்து இது ப்ரஷ் டூல். இந்த ப்ரஷ் டூல் நான் தேவையான போது சொல்லி தரேன். இப்போ ஸ்டாம்ப் டூல், ஸ்டாம்ப் டூல் எடுத்துட்டிங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகும்னா, சப்போஸ் இந்த பாப்பாவுக்கு கீழே இருக்க அந்த பொட்டு தேவையில்லை அப்படின்னு நம்ம ரிமூவ் பண்ணோம்னா ஸ்டாம்ப் டூல் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஆல்ட் பிடிச்சிங்கன்னா ஒரு மாதிரி ப்ளஸ் ஆரோ மார்க் மாதிரி வரும். இதை கிளிக் பண்ணிக்கிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கிறவோட அந்த ஃபேஸில் என்ன இருக்கோ அது காப்பி ஆகிக்கும். நீங்கள் அப்படியே எரேஸ் பண்ணிங்கன்னா இதே எரேஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாம்ப் டூல் இதுக்கு மட்டும் இல்லை, மோஸ்ட்லி நிறைய இதுக்கு யூஸ் ஆகும். நான் அடுத்த வீடியோவில் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு நான் சொல்லித்தரேன். அடுத்து இது எரேஸ் டூல். ஒரு இமேஜ் எரேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அது என்னன்ட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன். இது கிரேடியன்ட், பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணுறது போகிறது வர்றது, நான் இதுவும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது டெக்ஸ்ட் டூல். இப்போ சைஸ் பெருசாக இருக்கு, அதனால உங்களுக்கு இப்போ 20 இருந்தால் ஓகே. கிளிக் பண்ணி டைப் பண்ணி என்டர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு நேம் அட்டாச் பண்ணுறோம். அடுத்து பென் டூல். பென் டூல் தான் முக்கியமான ஒன்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பென் டூல் ஒரு இமேஜை கட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இதை ஃபுல்லாக எப்படி கட் பண்ணுறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது ஷேப் டூல். இது கஸ்டம் ஷேப் டூல். இதில் மேலே இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும், அதில் இந்த ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வரும். அதில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே இருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்ட்டு தேவையோ இதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி வரும். இதை நீங்கள் அப்படியே கொடுத்தா எதுவும் ஆகாது, கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆகும். இது ஒரு நியூ லேயர் போட்டு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். நியூ லேயர் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். எப்படி நியூ லேயர் போகிறதுன்னா நெக்ஸ்ட் வீடியோ நான் சொல்லித்தரேன். இது இது ஃப்ரண்ட் கலர், இது பேக்ரவுண்ட் கலர். நம்ம பேக்ரவுண்ட் கலர் என்ன, மோஸ்ட்லி இதில் கொடுத்த எந்த ஃபில்டர்ஸ் ஒர்க் பண்ணனாலும் பேசிக் இந்த ரெண்டு கலர் தான் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.